வணக்கம். சின்னக்குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறது கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும். அன்னையின் அருளை பெறுவது நம்மோட திறம். திறனின் உயர்வு குறைய அளவு வந்து அருளை பெறலாம். நான் என்பது திறன். திறனை உயர்த்தினால் நம்மை உயர்த்தி கொள்கின்றோம். திறன் உச்ச கட்டத்தை அடைந்த பின்னரே ஜீவியம் மலரும். வேறொரு உதாரணத்தின் மூலமும் இதை சொல்லலாம். காலையில் எழுந்துச்சு சோபால அரை மணி நேரம் உட்காறோம், மீண்டும் படுக்கலாம் நம் மனசு படும், என்ன செய்கிறோம், போய் படுத்துடுறோம். இப்படி நினைப்பவர் தெம்பில்லாதவர். இவர் ஆஃபீஸில் ஒதுக்கப்பட்டவராக இருப்பார். வீட்டை நிர்வாகம் செய்யும் பெண் எழுந்திருக்கவே தெம்பில்லாதவராக இருப்பார். அவருக்கு ஏன் பொழுது விடுகிறது என்றிருக்கும். இரு விருந்தினர் வந்துவிட்டால் தலை சுற்றும். வேறு சிலர் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எழுந்த உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் அரை மணி நேரம் அரட்டடிக்கிறது, கதை புத்தகம் படிப்பார்கள், கேமராவை எடுத்துக்கொண்டு படம் பிடிக்க போய் 10 மணிக்கு வருவாங்க. அலங்கோலமாக படுக்கை விரிப்புகள் அலங்கோலமாக அப்படியே இருக்கும். அதை சுற்றி சுருட்டி மடித்து வைக்க மாட்டாங்க. ஆனால் அர்த்தமற்ற எல்லா விஷயத்திற்கும் அளவு கடந்த ஆர்வம் காண்பிப்பார்கள். இவர்களுக்கு சக்தி உண்டு. அதன் திசை கடமையில் வீட்டு நிர்வாகத்தில் செலுத்தப்படவில்லை, வாழ்க்கையை அனுபவிப்பதில் செலுத்தப்படுகிறது. எந்த கட்டத்தில் நாம் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகின்றோமோ அதுவே நமக்கு முழுமான கட்டம். அதற்கு மேல் இந்த ஜென்மத்தில் முன்னேற்றம் இல்லை. வீட்டில் வசதி இருக்கிறது, ஆனால் வேலை செய்ய மாட்டேன் என்று மனம் சொல்கின்றது. கடமைகளை நான் செய்ய மாட்டேன், என் வேலையை பிறர் தான் செய்ய வேண்டும், அதற்கு ஆள் வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் அதை நிறைவேற்ற அவர்களால் கண்டிப்பாக முடியாது. அவர்களை போன்ற மற்ற குடும்பங்கள் தொடர்ந்து முன்னேறும், அந்தஸ்து உயரும். 15 ஆண்டுக்கு பின் மற்றவர்கள் வீட்டில் பையன் வந்து அமெரிக்கா போவான். இவர்கள் வீட்டின் பையன் பிஏ முடிக்காமல் படிக்காத மேதை இல்லையா என பேசிக்கொண்டு இருப்பான். பிறர் வீட்டு விசேஷம் என பேசிக்கொண்டு இருப்பான். பிறர் வீட்டு விசேஷத்திற்கு பெரிய மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு அழைக்க எந்த பெரிய மனிதர்களும் அறிமுகம் இல்லை என்று தெரிய வரும். தனக்கு தெரிந்தவர்களே அவங்க எப்பவுமே மட்டமாக இருப்பதாக அழைக்க அவர்களுக்கு மனம் இருக்காது. விசேஷத்திற்கு நாம் அழைத்தவர்களின் பாதி பேர் வரமாட்டாங்க. முதல் நிலைக்குரியவை இவை. இதற்கடுத்தாற்போல் சக்தி என இரு கட்டங்கள் உண்டு. நம் அன்றாட வாழ்வில் காண்பவை இவை. இன்றைய வாழ்வின் உச்சிக்கு போக பின்னரே ஜீவியம் மலரும் முறை பலிக்கும். சோம்பேறித்தனமாக இருந்து வீட்டு வேலையை செய்யாமல் மற்ற விஷயங்களில் ஆர்வம் காண்பித்தால் அவங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் அப்படி தான் இருக்கும். படிக்க மாட்டாங்க. படிக்காத மேதை என்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். இவங்க வீட்டு குழந்தைகள் இருந்த மாதிரி அப்படியே இருப்பாங்க. ஆனால் சுறுசுறுப்போட அன்றாட கடமைகளை செய்து
விடாமுயற்சியோடு முன்னுக்கு வருபவர்கள் என்ன செய்வாங்க? அமெரிக்கா போய் பெரிய பதவி வகிப்பார்கள் என்றுதான் இந்த பதிவு உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மனித வாழ்வு, யோக வாழ்வு, தெய்வீக வாழ்வு என மூன்று பகுதிகளாக நான் வாழ்வை பிரித்தேன். நாம் அறிந்ததே மனித வாழ்வு, இதுவரை உலகில் ஏற்படாதது தெய்வீக வாழ்வு. அதன் அடிப்படை யோகம் மனித வாழ்வின் அடிப்படை பலன் தரும் என்பது. மனித வாழ்வின் அடிப்படை பலம் பலம் என்பதாலும், இன்று சத்தியத்திற்கே அம்பலமில்லை என்பதாலும் பொய் அதன் அடிப்படையாக இருக்கின்றது. பொய் என்ற அடிப்படையை எதிராக மாற்றி சத்தியமாக்கினால் மனித வாழ்வு தெய்வீக வாழ்க்கை வாழ்வாகும், அதே யோகமாகும். இந்த பதிவில் மனித வாழ்வு பல கட்டங்களில் அமைந்துள்ளது. தாழ்ந்த கட்டங்களில் பொய் அபரிமிதமாகவும், உயர்ந்த கட்டங்களில் பொய் குறைந்தும் உள்ளது. நாம் இரண்டிற்கும் இடையே உள்ளோம். மனித வாழ்வை உயர்த்தினால் பொய்யின் அடிப்படை குறையும். அதை மனித முயற்சியால் செய்வது சிரமம். அன்னை கோட்பாடுகளை ஏற்று மனித வாழ்வை உயர்த்த முடியும். இது சிரமத்தை, அதாவது கஷ்டத்தை குறைக்கும். கோட்பாடுகள் யோக சக்தியை பயன்படுத்துவதால் உயரும். மனித வாழ்வே யோக வாழ்வாக மாறும். இதனால் அது தெய்வீக வாழ்வில்லை. மனித வாழ்வின் பொய்யான அடிப்படையை அன்னை கோட்பாடுகளை ஏற்று மாற்றினால் பொய் குறைந்து மனித வாழ்வாக அது உயரும். இம்முயற்சி வாழ்க்கை திறன் உதவும், வாழ்க்கை திறனுக்கு உதவும். அதாவது நாம் இன்றைய வாழ்க்கை எவ்வளவு திறன் படைத்ததாக மாற்ற முடியுமோ, உயர்த்த முடியுமோ, அந்த அளவிற்கு உயர்த்தி கொள்வது ஆரம்ப நிலைக்குரிய நிபந்தனை யாகும். காலையில் விடைகாலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறோம் ஒரு பெண்மணின்னு வச்சுக்கோங்க. அவங்க வேலையெல்லாம் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போகிறவங்க வந்து, இல்லை 9 மணிக்கு போகிறவங்க வந்து காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிடுறாங்க. அப்போ அவங்க வேலையை முன்கூட்டியே அவங்க முடிச்சிருவாங்க. சுறுசுறுப்பாக காலையில் எழுந்துருச்சு நிதானமாக முடிச்சிருவாங்க, அவசரப்பட மாட்டாங்க. அதே ஆஃபீஸ்க்கு போகிறவங்க லேட்டாக எழுந்துருச்சு, 9 மணிக்கு போகிறவங்க 7 மணிக்கு எழுந்துருச்சா, கண்டிப்பாக அவங்க வேலையில் அவசரத்தையும் பதட்டம் மனம் பதப்பதையும் பார்க்கலாம். ஏன் அவங்க லேட்டாக எழுந்துக்கிறதுனால அவங்களால அவங்க வீட்டு வேலையை சரியான முறையில் செய்ய முடியாது. ஏன் லேட்டாக எழுந்திருக்கணும்? ஒரு ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு போகிறவங்க ஒரு 5:30 இல்லை 6 மணிக்கு எழுந்துருச்சிங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் உங்கள் வேலையை முடித்து விட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக ஆஃபீஸ்க்கு நிதானமாக பதட்டம் இல்லாமல் கிளம்பிவிடும். இதுதான் அர்த்தம். இந்த பதிவில் இதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீக்கிரம் எழுந்துருச்சேன், நானும் எழுந்துருச்சேன்ட்டு சோபாவில் உட்காந்துக்கிறது, ரிலாக்ஸாக டீ சாப்பிடுவாங்க. திருப்பியும் தூங்கணும் போல் தோணும். சரி போய் ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டு வரலாம். ஏசி அங்கே குழு குழுன்னு போட்டிருக்கு. போய் படுத்துருவாங்க. அப்போ அவங்க வேலையெல்லாம் கெடும். அவங்க வேலை கெடும்போது உடம்பில் சோம்பேறித்தனம் ஒட்டிக்கொள்ளும். அதுதான் கூடாது. நம்ம வாழ்க்கையை தரம் உயர வேண்டும் என்றால் நம் உடம்பில் சுறுசுறுப்பு ஏற வேண்டும். நம் மனதில் எப்பொழுதுமே நிதானம் தேவை. நிதானம் தேவை என்றால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சா நிதானமாக அமைதியாக நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேலைக்கு போகும்போது பதட்டம் இல்லாமல் நாம் செல்லலாம். இதுதான் இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முயற்சியில் உண்மையுடன் ஈடுபட்டால் நம் அந்தஸ்து, ஆரோக்கியம், வருமானம், சந்தோஷம் அதிகபட்ச பலன் தரும். நாம் எந்த பதவியை நாடினாலும், அந்த அந்தஸ்தை விரும்பினாலும், எந்த வருமானத்தை பெற முயற்சித்தாலும் அதை நம்மால் சாதிக்க முடியும் என்ற தெளிவு அதிகபட்ச பலனாக மனதில் எழும். இந்த தெளிவும் இவ்வுயர்ந்த பலனை பெற்றால் அப்பலனும் மனித வாழ்வை சேர்ந்ததாகும்.
அதன் உச்சக்கட்டத்தை சேர்ந்ததாகும். தெய்வீக வாழ்வாகாது, யோக வாழ்வு உச்சக்கட்ட மனித வாழ்வாகும். இதை நாடும் தகுதி நமக்குண்டா என நினைக்கலாம். நாம் இன்று வாழும் வாழ்வில் நல்ல முறையில் நம்மை போன்றவர்களை விட உயர்ந்திருந்தால் நமக்கு இதை நாடும் தகுதி உண்டு. மனதால் உயர்ந்து செயலால் உயராதவர்கள் இதை விரும்பினால் மனதின் சிறப்பை பயன்படுத்தி செயலை உயர்த்தி கொள்ள முடியும். செயலால் உயர்ந்து மனம் தாழ்ந்திருந்தால் மனதை மாற்றிக்கொள்ள முன் வர வேண்டும். எனக்கு மனமோ செயலோ உயர்வாக இல்லை, மிகவும் தாழ்வாக இருக்கிறது, ஆனால் மனம் இந்த மாற்றத்தை நாடுகிறது எனில் அந்த நாட்டம் ஆர்வமாகும். ஒரு துளி ஆர்வத்தால் மனதையும் செயலையும் மாற்ற அவர்கள் முன் வந்தால் பெரும் பாடுபட்டு நெடுநாள் வெற்றி பெற முடியும். அதுவும் முடியாவிட்டால் மனம் மேலும் இம்மாற்றத்தை விளைப்பவருக்கு உரிய பதில். பிறர் பலர் மாறிய பின் உங்கள் முயற்சி பலன் தர். பொறுமையாக அல்லது இருந்தால் 100 பேர் மாறிய பின் உங்கள் முயற்சியின்றி மாற்றம் தானாகவே உங்களை நாடி வரும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். என்னுடைய மகனின் திருமணத்திற்காக நான் கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. அதனால தான் என்னால் 4 நாட்கள் வந்து வீடியோ பதிவிட முடியவில்லை. கொஞ்சம் என்னோடய மகன் திருமணம் முடிகிற வரைக்கும்